வணக்கம், நான் கௌரி ஆயிக்கிறேன். எல்லோரும் அப்படி நல்லா சும்மா இருக்கிறீங்களா? நான் இன்றைக்கி பால் கொழுக்கட்டை செய்ய போகிறேன். அந்த ரெசிபியை வந்து நான் உங்களோட சேமனிக்கல்ல போகிறேன். அதுக்கு இப்போ இங்கே பாருங்க, நான் இப்போ என்ன செய்திருக்கிறேன்னு, நான் வந்து அதுக்கு தேவையான ஐட்டத்தை வந்து எடுத்து ரெடியாக்கி வச்சுருக்கிறேன். இதில் வந்து அரிசி ஒரு சுண்டு வந்து எடுத்து ஊற போட்டு கழுவி ஊற போட்டுட்டு 2 hours அப்படி ஊற போட்டு அதுக்கு பிறகு தண்ணி வடிக்க வச்சு ரெடியாக்கி வச்சுக்கிறேன். இதை இப்போ மிக்சியில் போட்டு அடிக்க போகிறேன். பாருங்கள், மாவாக்கி எடுக்க போகிறேன். மிக்சியில் போட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்செடுப்போம். ஒரு சுண்டண்டை அப்படியே டக்குண்ட இது மாவாக்கிடலாம். இப்போ இதில் ஒரு தடவை அடிச்செடுத்துட்டேன். இதில் மிச்சத்தையும் வந்து மிக்சியில் போட்டு அடிச்செடுக்க போகிறேன். இந்த பாருங்க, ரெண்டாம் தடவையும் போட்டு மிக்சியில் போட்டு அடிச்செடுக்கிறேன். ஒரு சுண்டண்டபடியாக அது டக்கண்டை அடித்து முடிச்சிடும். ஃப்ரெஷ்ஷான ஃப்ளவரில் தான் நான் வந்து செய்ய போகிறேன். இது வந்து நான் 2 different மாவில் செய்ய போகிறேன். அதை வந்து காட்டுறேன். இது வந்து ஒன்று வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். இது டிரெக்டாக வந்து மா அடிச்செடுத்து அதில் டிரெக்டாக குழைச்சி செய்ய போகிறேன். வந்து மற்றது வந்து அதுவும் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காட்டுறேன். பாருங்க, இப்போ அதை ஃபுல்லாக வந்து முதல்ல மாவை அடிச்செடுத்து முடிப்பேன். முதல்ல இந்த பாருங்க, இப்போ இதை வந்து அரிப்பம் அரிச்செடுக்க போகிறேன். மா வந்து அரிசி ஊற போட்டு மா அடிச்செடுக்கிறது வந்து சரியான ஈஸி. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே செய்து முடிச்சிடலாம். நல்லா அரிச்சு எடுத்து ஒரு குறுநலுண்டும் கொட்டாமல் மாவை மட்டும் எடுக்க வேணும். ஓகே, இன்னும் ஒரு தடவை அது வேலன்ஸையும் அடிச்சு எடுக்கிறேன். ஓகே, இதை ஆல்மோஸ்ட் வந்து அடித்து முடியுது. அந்த பேரங்க ஓரளவுக்கு குறைஞ்சி கொண்டு வந்துட்டுது. ஓகே, இப்போ வந்து இது முடியுது. பாருங்க, அடித்து முடியுது. இனி வந்து இந்த மாவை வந்து நான் குழைக்க போகிறேன். கொழுக்கட்டைக்கு குழைக்க போகிறேன். இது வந்து அவிக்க இல்லை, அவிக்காமல் டிரெக்டாக அப்படியே குழைக்க போகிறேன். அதுதான் 2 different மாவில் செய்ய போகிறேன்னு சொன்னான். 2 different வந்து என்ன வித்தியாசம், ஒன்று வந்து வறுத்த மாவில் செய்ய போகிறேன், ஒன்று வந்து பச்சை மாவில் செய்ய போகிறேன். இது வந்து டிரெக்டாகவே ஊற போட்டு அரிசி மா ரெடி பண்ணி டிரெக்டாக செய்கிறது. இது எப்படி குழைக்கிறதுன்னு சொல்லி காட்டுறேன். பாருங்க, இப்போ வந்து இதில் வந்து பயிர் வந்து வறுத்து வச்சுக்கிறேன். அதில் வந்து 2 tablespoons வந்து இதுக்கு போடுறேன். 4 tablespoons எடுத்து வச்சுக்கிறேன். 2 tablespoons வந்து மெட்ட மாவுக்கு போட போகிறேன். இதில் வந்து 2 tablespoons வந்து சுகர் போடுறேன்.
அவ்வளவும் காணும் ஒரு சுண்டு மாவுக்கு. இரண்ட புறம் வந்து நாங்கள் சீனி போட இருக்கிறபடினால இப்போ வந்து இதில் வந்து உப்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன் அப்படி, அரை இல்லை ஒரு ஹாஃப் அப்படி. என்னென்னு சொன்னால் இது சீனி இல செய்கிற இனிப்பு பணியாரங்களுக்கு வந்து கூடுதலாக வந்து உப்பு கலக்கக்கூடாது. இது வந்து பச்சை தண்ணி, இது வந்து பச்சை தண்ணி கொஞ்சம் கையால் தெளித்து விடணும், அல்லது 2 டேபிள் ஸ்பூன் அப்படி தான் விட்டு குழைக்க வேணும். ஏன்னு சொன்னால் இது அவிக்காதம்மா, அவிக்கல வறுக்கல, பச்சையாக குழைக்கும்போது தண்ணி விட்ட உடனே களியாயிடுவார். அதனால் வந்து கவனமாக குழைக்கணும். தண்ணியை கூட விட்டுட்டிங்கன்னுட்டால் பிழைச்சி போயிடும். நீங்கள் கையால் தெளித்து அப்படி குழைக்கணும், அப்படி இல்லையாண்டா 1 டேபிள் ஸ்பூன் அப்படி விடணும். 2 டேபிள் ஸ்பூன்ட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கு. அப்படி விட்டு நீங்கள் முதல்ல குழைச்சி பார்க்கும்போது தெரியும். இந்த பாருங்கோ, டக்குண்டவே தண்ணி ஆயிடுவார். இதை இனி குழைச்சி அப்படியே ரெடியாக்கி எடுக்க சரியாக இருப்பார். இது வந்து அவிக்காத மாண்டபடியினால அப்படியே இல்லை, பட் அவிச்ச மாண்டாலும் பிரச்சனை இல்லை, பட் கொஞ்சம் ஈஸியாக குழப்படுறார். இது வந்து தெரியுதா, குறிஞ்சா புட்டாதுகள் கூடுதலாக அவிக்கலாம், அவை அவிக்காமல் டிரெக்டாகவே குழச்சி அவிப்பினம் அதை மாதிரி தான் இதுவும் வந்து. ஓகே, இப்போ வந்து கொழுக்கட்டை செய்ய போகிறோம் பாருங்கோ. இந்த கொழுக்கட்டை வந்து உங்களுக்கு என்ன ஸ்டைலில் விருப்பமோ அப்படி செஞ்சு கொள்ளலாம் நீங்கள். இப்போ வந்து நான் இதை உருண்டையாக்கிட்டு இதை கொஞ்சம் தப்பட மாதிரி இப்படி ஆக்குறேன். இதுக்குள்ளே வந்து பாருங்கள், இப்போ நான் போட்ட இன்சைடு ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கிறபடினால இது சாப்பிடும்போது டேஸ்டாக இருப்பார். பயிறு போட்டிருக்கேன், சீனி போட்டிருக்கேன், உப்பு எல்லாம் வந்து டேஸ்டாக இருப்பார். இதை வந்து ஃபர்ஸ்ட் செய்து முடிக்கணும். இது வந்து அவிக்காத மாவாக இருக்கிறபடினால இதை செஞ்சு முடித்த உடனே கூடுதலாக அவிச்செடுத்துட வேணும். இல்லைன்னு சொல்லிச்சுன்னா அது கொஞ்சம் நேரத்தில் வந்து அது நார்மல் மா மாதிரி தண்ணிக்கு போயிடுவார், ஊறி அப்படி இழகி. அதனால் வந்து உடனே செய்யணும். அப்படி இல்லைன்னு சொல்லிச்சுன்னா வேறு ஒரு பெரிய பீங்கானில் வந்து செப்பரேட் செப்பரேட்டாக வைக்கணும். உண்டா வச்சிங்களேன்னு சொல்லிச்சுன்னா அது கொஞ்சம் டக்கண்ட ஈரத்தன்மை வந்துடுவார். மேனை கூக்கி நான் உடனே குக் பண்ணிடுவேன். ஆயில் வேணுமெண்டா லிட்டில் பிட் ஆயில் விட்டுட்டு நீங்கள் செய்யலாம், பிரச்சனை இல்லை. இப்போ வந்து இந்த பாருங்க, இதெல்லாம் பிடிச்சி முடிஞ்சுது. இது கடைசி, இதுவும் பிடிச்சி முடிஞ்சுது. இது இப்போ ரெடி ஆகிட்டுது. இப்போ வந்து வறுத்த மாவிலே எப்படி குழைக்கிறதுன்னு பார்ப்போம். வறுத்தமாக வந்து நான் சிவப்பு அரிசி மாவு தான் போடுறேன். 2 டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், 2 டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும் வந்து கொழுக்கட்டை. அதுதான் இதோட மெயினாக வந்து நான் இதை டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். 2 டிஃப்ரெண்ட் கலரில் இருப்பேன். இது வந்து 1 கப் அப்படி எடுக்கிறேன் பாருங்க. இது வந்து மாவு வந்து 1 கப் எடுக்கிறேன், அது வந்து அரிசி 1 கப். இதே கப்பால் தான் அரிசி 1 கப் எடுத்தேன். அப்படி பார்க்கும்போது அது மா வந்து 2 கப் வர்றார். இது வந்து 1 கப் தான் மா எடுக்கிறேன். இது வறுத்த அரிசி மாண்டபடினால இந்த பேலன்ஸ் இருக்கிற பயரையும் 2 டேபிள் ஸ்பூன் இதுக்குள்ளே போடுறேன். இதுக்குள்ளே இப்போ உப்பு, சேம் திங், உப்பு வந்து 1/2 டீஸ்பூன் அப்படி போடணும். அப்படியே இல்லைண்டா ஒரு பிஞ்ச் அளவு போடணும் கையால் கிள்ளி. கிணக்க போட்டுவிடக்கூடாது. இப்போ இந்த உப்புத்தன்மையாக இருக்கக்கூடாது. சீனி பலகாரம் அதுகளுக்கு வந்து உப்புத்தன்மையாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் சீனி போடுறேன் இதுக்கும். ஓகே, இதே இப்போ வந்து என்னென்னு சொன்னால் இதை பச்சை தண்ணியில் குழைக்கிறது இல்லை. ஏன்னு சொல்லிச்சுன்னா இது வந்து வறுத்த அரிசி மாண்டபடினால இதை ஹாட் வாட்டரில் தான் குழைக்க போகிறேன். ஹாட் வாட்டரை வந்து நீங்கள் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை வந்து ஒரு ஜக்கில் ஊற்றி
ஒரு டிஷ்ஷோ என்ன தெரியண்டாலும் நீங்கள் அந்த தண்ணியை ஊற்றி 2 நிமிஷம் அப்படி சூட்டை ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மாவோட மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா புதுசாக குழைக்கிற நீங்களாக இருந்தால் இப்போ எனக்கு வந்து அது பழக்கம்ன்றபடினால பிரச்சனை இல்லை, நான் டிரெக்டாக விட்டு குழைப்பேன். நான் டிரெக்டாக விட்டு குழைக்கும் போதும் அது தட்டி தவறு என்னென்னு சொல்லிட்டேன்னா, சுடுதண்ணியை நீங்கள் கூட விடும்போது என்ன நடக்கும்டா பசை மாதிரி வந்துடும். அதுக்காக தான் சுடுதண்ணியை டிரெக்டாக விடக்கூடாது, ஒரு கப்லேயோ எண்ணெயத்துலேயோ ஊற்றி செப்பரேட்டாக வச்சு ஒரு மினிட் அப்படி சூட்டை ஆற விட்டுட்டு தான் ஆட் பண்ணணும். அப்படியே இல்லையேன்னு சொல்லிச்சுன்னா அது சூட்டுத்தன்மை கூடிட்டுதுன்னு சொல்லி சொன்னால் மாவில் நீங்கள் பக்கத்தில் ஒரு கொஞ்சம் பச்சைத்தண்ணி இந்த பாருங்க பச்சைத்தண்ணி கொஞ்சம் விட்டு கலந்து குழைக்க வேணும். கொஞ்சமாக விடணும், கொஞ்சமாக விட்டிங்களேன்னு சொன்னால் அப்போ அது வந்து ஈக்குவல் ஆகிடும், ஹாட் வாட்டரும் கோல்ட் வாட்டரும் வந்து ஈக்குவல் ஆகிடும். லிட்டில் பிட்டாக விட்டு குழைச்சி பார்த்து பழக வேணும். ஒரே தரத்தில் கூட தண்ணியை விட்டு விட்டுட்டிங்கள்னா பிழைச்சிப்போம், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த பாருங்க ஹாட் வாட்டர் விடுறேன் மறுபடியும். ரெண்டு டிஃப்ரெண்ட் கலரில் வந்து கொழுக்கட்டையை செய்து போட்டு பார்க்கும்போது எப்படி வடிவாக இருப்பாருன்னு சொல்லி பாருங்க. இனி ஒன்று அவிச்சம்மா, ஒன்று வந்து பச்சைம்மா, இந்த சாரி வறுத்தம்மா, மற்றது வந்து பச்சைம்மா, ரெண்டு டிஃப்ரெண்ட் வந்து எப்படி இருக்கும்னு பாருங்க. இப்போ வந்து நான் இதை வந்து இந்த வெள்ளைய கொழுக்கட்டையை வந்து அவிக்க போகிறேன். கன நேரம் வந்து வெளியில் வைக்கக்கூடாது, வச்சால் அது தண்ணி உருணமாய் வந்துடுவேன். அதனால் இதில் ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த ஸ்டீமரில் வந்து பாருங்க ஓயில் ஊற்றி ஓயிலை வந்து நல்லா பூசிட்டு அதுக்கு பிறகு தான் இதை கொழுக்கட்டையை வைக்கிறேன். ஏன்னு சொன்னால் எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும், ஒட்டாது. இந்த பாருங்க இது வந்து ரெடி ஆகிட்டுது. இப்போ வந்து இதை குக் பண்ண போகிறோம் பாருங்க, ரெடி ஆகிட்டுது. இப்போ வந்து அந்த டைமில் வந்து இந்த சிவப்பு கலரில் உள்ள மாவை இதை நான் குழைச்சி முடிக்க போகிறேன். இதுக்கு கொஞ்சம் ஓயில் விட்டு தான் குழைக்கிறேன். ஓயில் விடும்போது இன்னும் கொஞ்சம் சாஃப்டான தன்மையாக வருவார். ஓகே, இதை வந்து சேம் திங் அதே மாதிரி உருண்டை உருட்டி போட்டு அதை வந்து லைட்டாக தட்டை மாதிரி தட்டிட்டு எடுக்க. சரி, இப்படி ஒரு பெரிய பீங்கானில் செப்பரேட்டாக வச்சுட்டிங்களேன்னு சொல்லிச்சேன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது பாருங்க, இது நான் வந்து கொழுக்கட்டை செஞ்சு முடிஞ்சுது. அவ்வளோதான், ரெண்டும் செஞ்சு முடிஞ்சுது. இது வந்து இந்த ரெண்டையும் எப்படி குக் பண்ணி முடிக்கிறதுன்றத பார்ப்போம். இப்போ வந்து இது அவிஞ்சிட்டுது பாருங்க, இதை இறக்கி எடுக்க போகிறேன். இதை வந்து முதல்ல எடுத்து செப்பரேட்டாக வைப்பேன். இதுக்கு வந்து இது எடுக்கிறதுக்கு முதல்ல வந்து எப்போவுமே ஒரு கொஞ்சம் தண்ணி வந்து பச்சை தண்ணி தெளிக்க வேணும். கொழுக்கட்டையதுகளை வச்சுட்டு எடுக்கும்போது கொஞ்சம் பச்சை தண்ணி தெளிச்சு போட்டு நீங்கள் எடுக்கும்போது அது ஈஸியாக இருக்கும். நான் மறந்துட்டேன், இப்போ தான் தெளிக்கிறேன். இந்த பாருங்க எடுக்கிறது கொஞ்சம் ஒரு மினிட் விட்டுட்டு எடுத்தாலும் நல்லா இருக்கும். நான் வந்து என்னென்னு சொன்னால் பாஸ்டா வந்து மெட்டதையும் அவிச்சு முடித்து செய்யணுமென்றதுக்காக பாஸ்டா செய்கிறேன். இப்போ வந்து மறுபடியும் வந்து இந்த ட்ரேயில் வந்து இன்னமும் கொஞ்சம் வந்து ஓயில் பூசிட்டு கொஞ்சம் ஓயில் பூசிட்டு மறுபடியும் மிச்சமுள்ள கொழுக்கட்டையும் வச்சு எடுக்க போகிறேன். இப்போ பாருங்க இதையும் வந்து அவிச்சுட்டு எடுத்துட்டேன். ஒரு 10 to 15 minutes அப்படி அவிய விட்டால் காணும். அதுக்கு வந்து தண்ணி தெளித்து போட்டு அதையும் வந்து இறக்கி எடுக்க போகிறேன் பாருங்க.
இது வந்து இறக்கி இப்போ வந்து ரெண்டையும் உண்டாவே அவிச்ச பிறகு வந்து ரெண்டையும் உண்டா போடலாம், பிரச்சனை இல்லை. அவிக்க முதல்ல மிக்ஸ் பண்ண இயலாது, உண்டோடி உண்டு வந்து சில நேரம் மிக்ஸ்ட் ஆகிடுவார் கலர் வந்து. அதனால தான் செப்பரேட் செப்பரேட்டாக செய்தெடுக்கணும். இது இப்போ இங்கே பாருங்க ரெடி ஆகிட்டு, ரெண்டும் வந்து ரெடி ஆகிட்டுது. இப்போ இதை செப்பரேட்டாக வச்சுட்டு இப்போ வந்து இந்த பாலை வந்து இந்த சட்டியில் வந்து காய்ச்ச போகிறோம். பாருங்கோ தேங்காய் பால் வந்து அரை தேங்காய் எடுத்து அதை வந்து ரெண்டு விதமான பால் வந்து ரெண்டாம் பால் முதலாம் பால்னு சொல்லி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். அதில் வந்து இந்த ரெண்டாம் பால் வந்து இந்த பாருங்க இவ்வளவு பால் கிட்ட விடுறேன், இவ்வளவு கிட்ட தேவை அதனால் இவ்வளவு கிட்ட விடுறேன். இந்த பாருங்கோ விட்டுட்டு முதலாம் பால் இருக்கட்டுக்கும். இதை இப்போ கொஞ்ச நேரம் வந்து மூடிட்டு கொதிக்க விட போகிறேன். இது ஒரு 10 to 15 minutes கிட்ட இதை வந்து மூடிட்டு கொதிக்க விடுவோம். நல்லா கொதிச்சு வந்த பிறகு அதுக்கு பிறகு வந்து மிச்சம் வந்து என்னென்ன இதுக்கு ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த பாலோட வந்து மற்றது வந்து நெய் எடுத்து வச்சிருக்கிறேன். அதோட வந்து ஏலக்காய் பவுடர் இன்னும் கொஞ்சம் சீனி அதெல்லாம் வந்து எப்படி ஆட் பண்ணுறேன்னு சொல்லி காட்டுற பாருங்க. ஆஃப்டர் 10 minutes வந்து இப்போ இதை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த பாருங்க இது ரெடி ஆயிட்டுது. இதுக்குள்ள வந்து இப்போ என்ன ஐட்டம்ஸ் வந்து ஆட் பண்ண போறேன்னு பார்ப்போம். இப்போ இது வந்து ஏலக்காய் பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு போடுறேன். கட்டாயம் ஏலக்காய் பவுடர் போடணும். இது உப்பு வந்து இந்த பாருங்க மறுபடியும் உப்பு வந்து ஒரு பீஞ்ச் அளவு தான் போடுறேன், கெனக்க போடையில். அதே சமயம் வந்து இது வந்து சுகர் வந்து நான் ஒரு 6 tablespoons கிட்ட வச்சுருக்கிறேன், 6 tablespoons கிட்ட. அப்படி என்றால் தான் அது காணக்கூடியதாக வரும். இதை கொஞ்சம் கொதிக்க விட போகிறேன். கொதிக்க விட்டுட்டு இப்போ வந்து இதில் வந்து நெய் கலக்க போகிறேன். பாருங்கோ 1 tablespoon கிட்ட நெய் கலக்க போகிறேன். எதுக்குன்னு சொல்லிட்டேன்னா அப்போ நெய்யும் ஏலக்காயும் வந்து இதுக்கு டேஸ்ட்டை கூடுதலாக டேஸ்ட்டையும் நல்ல குட் சிமலையும் கொடுப்பார். அதே சமயம் இந்த கொழுக்கட்டை வந்து 2 different கொழுக்கட்டை, பட் வந்து 10 different இல்லாமல் இருந்தாலும் அந்த கொழுக்கட்டை வந்து ஒன்றோடு ஒன்று வந்து ஒட்டக்கூடாது. அப்படி ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தான் நெய் போடுறது. நெய் போட்ட பிறகு வந்து இப்போ கொழுக்கட்டையும் இந்த பாருங்க ரெண்டும் வந்து அந்த மாதிரி செப்பரேட் செப்பரேட்டாக வடிவாக இருக்கணும். இப்போ அதுக்குள்ளே மில்க்குக்கு போட்டுட்டு நாங்கள் காய்ச்சி முடிஞ்சு எடுக்க போதும், அப்பவும் வந்து செப்பரேட்டாக இருக்கணும். இப்போ வந்து இன்னும் ஒரு 5 minutes வந்து அதை குக் பண்ண போகிறேன். இந்த பாருங்க இன்னொரு 5 minutes அதை குக் பண்ண விட்டுட்டு அதுக்கு பிறகு தான் இப்போ மில்க் வந்து ஆட் பண்ண போகிறேன். இப்போ வந்து அது பாருங்க ஓரளவு ரெடி ஆகிட்டு வந்துட்டார். இதோட வந்து நான் இப்போ என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பாருங்க. இதோட வந்து வறுத்த அரிசிமா வந்து 1 tablespoon அல்லது 10 tablespoons. 1 tablespoon முதல்ல போட்டு பாருங்க. திக்னஸ் வந்து குறைவாக இருந்தால் இன்னொரு 1 tablespoon போடலாம். இது போடுற காரணம் வந்து உண்டு அந்த வறுத்த மாவோட சிமெல் வந்து அந்த பால் கொழுக்கட்டையில் வருவார், அந்த க்ரீமில் வந்து நல்ல சிமெல் வருவார். அதோட வந்து கொஞ்சம் திக்னஸும் கொடுத்து அந்த பால் கொழுக்கட்டையை வந்து ஒரு தூக்கு தூக்கி விடுவார், அவ்வளோ டேஸ்ட்டாக இருப்பார். கட்டாயம் வந்து அந்த வறுத்த மா போடுங்க. அவிச்ச மாவிலும் கூட வறுத்த மா தான் பெட்டர் அந்த சிமெலுக்காக. அதோட வந்து ஏலக்காய் பவுடர் ஜீ எல்லாம் சேர்த்து நீங்கள் போடும்போது இன்னமும் டேஸ்ட்டாக இருப்பார். இதோட வந்து அந்த மில்கை வந்து பாருங்க நான் முதல் பாலை அதுக்குள்ளே விட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். அது வந்து இவ்வளோ விட்டுறான்னு பார்த்தீங்க தானே, 1 cup மேலே விட்டுருக்குது. ஒரு இந்த பெரிய ஒரு டிஷ்ஷில் இதெல்லாம் விட்டுருக்கப்படினால அதையும் விட்டுட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸில் நீங்கள் ரக்க சரியாக இருப்பார். இந்த பாருங்க இப்போ நான் இறக்கி எடுக்கிறேன். இறக்கின பிறகு வந்து எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இது வந்து இந்த பால் கொழுக்கட்டையை வந்து அந்த க்ரீம் வந்து சரியான வாட்டர் டைப்லேயும் இருக்கக்கூடாது, அதே சமயம் சரியான திக்னஸ்ஸாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா இதை இறக்கி வச்சேன்னா இது கொஞ்சம் உருகப்பட்டு போவார்.
லைட்டாக தெரியும் தானே உங்களுக்கு. அப்போ இந்த கூழ் அப்படி இப்படி எல்லாம் காய்ச்சி வைக்கும்போது ஆடி கூழ் அப்படியோ இறக்கி வச்சேன்ட்டு கொஞ்சம் இந்த பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி நல்ல சூப்பரான ஸ்மெல் சூப்பரான டேஸ்டில் வந்து இது வந்து எல்லா ஐட்டம் அந்த ஏலக்காய் ஜீ சுகர் இதுகள் எல்லாம் வந்து இந்த வறுத்த மாவோட சேரும்போது இனிமேல் இல்லையன்ற ஒரு டேஸ்ட்டாக கொடுப்பார். இது நான் பச்சைமா வறுத்தமாக எல்லாம் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி செய்திருக்கிறேன். ரெண்டு டிஃப்ரெண்டான கலரில் செய்திருக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லி இதை நீங்கள் கட்டாயம் இன்றைக்கே செஞ்சு பாருங்கள். இன்றைக்கே நீங்கள் செஞ்சு பார்த்தீங்களா இருந்தால் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியும். செஞ்சு பார்த்துட்டு இது இந்த எப்படி இருக்குதுன்னு சொல்லி ரெசிபியில் கட்டாயம் வந்து என்னுடைய கமெண்ட்ஸ் பாக்ஸில் வந்து கொடுங்க இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு சொல்லி என்று சொல்ல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாருங்க இது கூடுதலாக வந்து நீங்கள் அந்த ஆடி கூழ் அது இதுகள் எல்லாம் சமைப்பீங்க. இதுக்கு வந்து கட்டாயம் வந்து சுகர் தான் போடுவோம் வண்டியில். நான் சுகர் போட்டு செஞ்சினா என்னென்னு சொல்லிச்சுன்னா இப்போ சர்க்கரை போட்டு செய்யும்போது அது வந்து இந்த ஆடி கூழுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் இல்லாத மாதிரி இருக்கும். சர்க்கரையும் போட்டு செய்யலாம், பிரச்சனை இல்லை. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட், இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட். நீங்கள் இதே இந்த முறையிலே செஞ்சு பார்த்தால் பெட்டர். பட் உங்களுக்கு வேணும்னு சொல்லிச்சோன்னா சர்க்கரை பெனங்கட்டி எதுண்டாலும் நீங்கள் இதுக்கு கலந்து கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. நான் வந்து வெள்ளை சுகர் தான் இதுக்கு போட்டேன். நான் என்னோட ப்ரௌன் சுகர் எல்லாம் போட்டால் அதனோட கலர்கள் எல்லாம் மாறுபடும். அதனால தான் அது ஒயிட் கலர் போட்டு செஞ்சிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிச்சோன்னா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்களுக்கு மற்ற வீடியோக்களும் பெறக்கூடியதாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்கள் பார்க்குறதுக்காக இந்த வீடியோக்களை. என்னுடையது இது மட்டும் இல்லை, நான் இப்போ 150 வீடியோக்கிட்ட போட்டுட்டேன். நீங்கள் பார்க்கும்போது மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, மற்றவர்களும் பார்க்குறதுக்காக. இந்த வீடியோக்களே நீங்கள் எனக்காக பார்க்குறதுக்காக நன்றி, வணக்கம்.